உடனே நீங்க பேர கேட்கறது மக்கள் கேம்டி நாங்க ஹோஸ்ட் மார்வல் காமிக் கான் பேனல் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கிறேன். சந்தவகளை இப்போதைக்கு புதுசா ஷீஹல் ட்ரெய்லர் வர ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ட்ரெய்லர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டே ரிலீஸ் பண்ணிருக்கணும். சோ அதோட இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம டேட் அவ்வளவு டீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த சீரிஸ் எதை நோக்கி போகுது, என்ன மாதிரியான சீரிஸா இருக்க போதுன்னு சொல்லி ஒரு பேசிக் ஐடியாவுமே கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப நல்ல விஷயம். அந்த வகையில் இந்த ஷீஹல் சீரிஸ்க்காக வெயிட் பண்றவங்க எல்லாருமே மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோம். சோ ஓபனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீஹல் நிம்மதியா தூக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹல்க் சும்மா விடுவாரா, நீ தூக்கும் போது ஜெனிஃபரா மாறிட்டேன், சோ நீ ஷீஹல்கா தான் இருக்கணும், ஷீஹல்காவே அந்த கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹார்ன் வச்சு அடிக்க அவங்க டக்குன்னு ஷீஹல்கா மாறுறாங்க. பட் ரொம்பவே கண்ட்ரோல்டா மாறுறாங்க. நம்ம ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் மாறுவாரு, எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு நொறுக்கி தான் மாறுவாரு. இந்த இடத்துலயுமே பெட் உடையுது, பட் ஸ்டில் ஹல்கோட ஷீஹல் பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிச்சானாலே இழிச்சா வந்தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஹல்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு காமெடி போர்ஷனுக்காக தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரெண்டு எபிசோட தான் அப்பியர் ஆவாராம், பட் ரெண்டு எபிசோடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்காக மட்டும் தான் இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க, காமி புக்லயே அந்த ப்ரொஃபசர் ஹல்க்குங்கிற ஒரு வேஷத்தை ரெண்டு மூணு இஷ்யூல மட்டும் தான் நம்ம ஹல்க் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. காமிக் ரீடர்ஸுக்கே அந்த ப்ரொஃபசர் ஹல்க் வந்து பிடிக்காது. இவங்க என்னடானா ஒரு சீரியஸே எடுக்கிறாங்க ப்ரொஃபசர் ஹல்க் வச்சு, என்ன சொல்றது. இந்த மொத்த சீரீஸ்லுமே 9 எபிசோட் இருக்க போது, அண்ட் 9 எபிசோடுமே 30 நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்குமா, ஒரு 30 மினிட்ஸ் காமெடி சீரீஸாக தான் அது வந்து இருக்க போதுங்கிறத காமிக்கால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 9 எபிசோட் காமெடி சீரீஸாக தான் அது வந்து போக போகுது. பட் ஆப்வியஸ்லி நம்ம ஷீஹல்க்குன்னு ஒரு தனி கேரக்டர் பில்டிங் இருக்க தான் செய்யும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ வரைக்கும் எம்சியூக்குள்ள ஏகப்பட்ட ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் தான் உருவெடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் ஃபோரில் மட்டும் அப்பேரான அந்த ஃபீமேல் சூப்பர் ஹீரோ லிஸ்ட்டை மறக்க வைக்கல காம் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பட் அதை தொடர்ந்து இந்த பக்கம் அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா வித்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த சாப்லேட் எல்லாத்தையுமே ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் தான் உருவாக்கியிருக்கேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த தனி ப்ரைவேட் ஐலாண்டில் இருக்க எல்லா டெக்னாலஜியுமே ஸ்டார்க் கிட்ட தான் இந்த ப்ரூஸ் பேனர் வாங்கியிருக்க செய்யணும். அவர் மேபி நம்ம ஸ்டார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி இடங்களை கூட பில்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேயுமே அந்த ஹல்க் பஸ்ஸில் பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஸ் பேனருமே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ப்ரைவேட் ஐலாண்ட் நம்ம ஸ்டார்க்கே ஆக்சுவலாக ஹல்க்கு கிஃப்ட் பண்ண ஒரு ஐலாண்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஹல்க்கு அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணும், பவர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஷீ ஹல்க்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு மாண்டாஜ் போதும். ஸோ அந்த கல்லை தூக்கி ஏறியா அந்த கல்லை விட ரொம்ப தூரமாக அந்த ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி ஏறிகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹல்க்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ப்ரொஃபசர் ஹல்க் வேஷத்தில் வர இருக்காரு, இது வந்து ஒரிஜினல் மாஸ்டர் ஹல்க் கிடையாது. பட் அவர் எஃபர்ட்டே போடல, பட் இந்த பக்கம் ஷீஹல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் தூக்கி போறாங்க. அதே மாதிரி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதை ரொம்பவே அசால்ட்டாக நம்ம ஷீஹல் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் அந்த டீச்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷீஹல்கா மாறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் ஜெனிஃபர் லாரன்ஸ் யோகாவில் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டி தான் இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு யோகா தெரியும், நம்ம ஹல்க் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணுறது இந்த பக்கம் நம்ம ஷீஹல் அசால்ட்டாகவே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையுமே தாண்டி தண்டர் கிளாப் பண்ணுறது எப்படிங்கிறது கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹல்கையே தூக்கி அடிக்கிற அளவுக்கு இந்த பக்கம் ஷீஹல் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக தண்டர் கிளாப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எம்சியூக்குள்ள நம்ம தண்டர் கிளாப் பார்த்தது ஒரே ஒரு இடம் தான், அதுவும் இன்கிரெடிபிள் ஹல்க்ல எட்வர்ட் நார்டன் ஹல்க் தான் வந்து பண்ணிருப்பாரு. இந்த மேக்ரோஃபாலா ஹல்க் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ ஹல்க்கை விட இந்த பக்கம் ஷீ ஹல்க்கு தான் அதிகமான கேரக்டர் மூவ்ஸ் வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஹல்கே தூக்கி அடிக்கிற மாதிரி காமிக்கணுமா, என்னல என்னல பண்றீங்க மார்வல், கிச்சனா இழிச்ச வயன் தான், போடா போடா பத்தாவது குறைக்கு பொறாம வேற. ஸோ தன்னை விட ஹல்க சம கண்ட்ரோலில் வச்சிருக்கான்னு சொல்லி ஜெனிஃபர் வால்டர்ஸ் தன் கசின் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்க் வந்து பொறாமப்படுறாரு. ஸோ உனக்கு இந்த சூப்பர் ஹீரோ வேலைலாம் பிடிக்கலன்னா நீ அட்டர்னி அதாவது லாயராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண இந்த பக்கம் ஷீ ஹல்க் நம்மளை பார்த்து அதாவது இந்த கேமராவை பார்த்து நம்ம அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களே ஷாக் ஆகிறாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரீஸ்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக சீரீஸ்க்குள்ள ஏகப்பட்ட ஃபோர்த் வால் பிரேக்கிங் இருக்க செய்யலாம். நம்ம டெட்போல் மாதிரியே ஆக்சுவலாக காமிக்லேயுமே ஷீ ஹல்க்கால் ஃபோர்த் வால் பிரேக் பண்ண முடியும். ஸோ எம்சியூக்குள்ள அதை வந்து கூட்டு வர மாட்டாங்க தான் நான் நினச்சேன், பட் சூப்பராகவே கூட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸே நம்மளால அந்த மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. பக்கத்தில் இருக்க ஹல்கோட ரியாக்ஷனை பாருங்க, இப்போ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம ஷீ ஹல்க் அண்ட் டெட்பூல் மீட் பண்ணும்போது அந்த ரகலையே வேற மாதிரி இருக்கும். கெவின் ஃபேகே மேக் இட் ஹேப்பன்ரா. பட் இந்த இடத்துல மிக முக்கியமான பிளாட் பாயிண்ட்டாக போக போகிறது, நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸை ஆக்சுவலாக டிஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் பண்ணுறாங்க. பட் டிஓடிசி டேரெக்டாக அவங்களை ஹயர் பண்ணாமல் இன்னொரு கம்பெனியை வச்சு தான் ஹயர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், GLK/H சொல்லி எழுதப்பட்டிருக்கேன், குட்மேன் லேபர் கர்ட்ஸ்பர்க் அண்ட் ஹாலோவே அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனிக்கு கீழே தான் நம்ம ஷீஹல்க் வேலை செஞ்சுட்ருக்கணும். ஸோ இவங்க பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு டிஓடிசிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் தான் இருக்க மாதிரி தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கேன். அதுவே இதுக்கு முன்னாடி காமிக்கப்பட்ட அந்த டிஓடிசியோட செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட இடத்துல இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும், அது சிட்டிக்கு நடுவில் இருக்காது. ஸோ இந்த கம்பெனி வேற, அதே மாதிரி டிஓடிசி வேற, ரெண்டுமே பாசிபிளி டைப் போட்டிருப்பாங்களே என்னமோ. அண்ட் ஏகப்பட்ட புது புது சூப்பர் ஹீரோஸும் வந்துட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்வல் காமிக்ஸ் அந்த
சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட்லியாக இருக்கட்டும் மிகப்பெரிய மார்வல் ரைட்டர்ஸும் நிறைய புது புது சூப்பர் ஹீரோஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. யார் அந்த ஃபேன்ஸ் கூட கிளிக் ஆகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதையே ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக யூஸ் பண்ணி இந்த மொத்த சீரீஸை கொண்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையுமே நீங்கள் ஒவ்வொரு கேஸை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய வித்தியாசமான பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ் கூட என்ட்ரி ஆகலாம், நிறைய கேமியோஸும் இருக்கலாம். அந்த வகையில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்க ரெண்டு கேமியோஸ், ஒன்று ஆப்வியஸ்லி வாங், அண்ட் ரெண்டாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீரீஸ் எபிசோடோட எண்டில் வந்த நம்ம டேடபிள். ஸோ இதில் டேடபிள் அவருடைய ஃபர்ஸ்ட் காமிக் அப்பியரன்ஸ் அப்போ போட்டிருந்தேன் அந்த எல்லோ அண்ட் ரெட் காஸ்ட்யூமில் தான் வந்திருக்காரு. ஸோ அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் அதை வந்து கொஞ்சம் பட்டு திங்கிங் பண்ணி இப்போதைக்கு எம்சியூக்கு ஏற்ற மாதிரி கூட்டு வந்திருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது தானே அவருடைய ஃபஸ்ட்டு எம்சியூ அப்பியரன்ஸ். ஸோ அதனால் அதை வந்து மேட்ச் பண்ண நினச்சாங்களோ என்னமோ. காமிக் அக்யூரேட்டான காஸ்ட்யூம் இப்போதைக்கு மார்வல் நிறைவே பண்ணிட்டுருக்காங்க. மேட் மேடாக், ஜென்ஃபர் வால்டர்ஸ் ரெண்டு பேருமே லாயர்ஸ் தான், பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே வேறு வேறு இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மேட் மாடாக் நியூயார்க்கில் இருப்பார், அதே மாதிரி கலிஃபோர்னியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இடத்துல ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்கன்னா பாசிபிளி ஒரே க்ரைமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ என்னமோ. இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க வந்து ஷீஹல் கூட சண்டை போகிறதுக்கு வரல, மேபி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கலாம் ஐ ஹோப். அண்ட் லாயராகவும் பாசிபிளி மேட் மாடாக் அப்பேர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையிலே தரமான செய்கையாக இருக்கும். ஸோ இங்கே வந்திருக்கிறது சார்லி காக்ஸ் தான். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி தான் டேடபிள் பார்ன் அகெயின் அந்த சீரீஸுமே கிக் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் மொத்தம் 18 எபிசோடாக வெறித்தனமாக இருக்க போகுது. அதை தொடர்ந்து வாங்க பத்தி பேசியாகணும். இது மார்வல் சினிமேடிக் யூனிவர்ஸ்னு சொல்றதை விட வாங் சினிமேடிக் யூனிவர்ஸ்னு சொல்லிடலாம். I got an email from Kevin Feige saying it's fast becoming the WCU, so I'll take that. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களிலுமே எப்படியாச்சும் வந்துடுறாரு, அண்ட் அவர் செய்கிற விஷயங்களுமே கரெக்டாக தான் இருக்கு. இந்த இடத்துல அவர் போட்டிருக்க அந்த காஸ்ட்யூமே வேறு மாதிரி இருக்கு பாருங்க. ஆப்வியஸ்லி சாசர் சுப்ரீமாக இருக்கார்ல, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தது குறைக்கி இந்த உலகம் இப்போதைக்கு அழிகிற நிலமையில் இருக்குது, அதாவது எட்ஜ் ஆஃப் த கிளிஃபில் இருக்குங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி இதை சொன்னாருன்னு தெரியல, மேபி கேங் வர அந்த விஷயம் எல்லாமே இந்த பக்கம் வாங்குக்குமே தெரிஞ்சிருக்குமோ. அவர் நிறைய புது புது சூப்பர் ஹீரோஸாக உருவாக்கப்பட்டு இருக்காங்களே, ஸோ அதுவுமே காரணமாக இருக்கலாம். அவர் மேபி இந்த சீரீஸோட மிக முக்கியமான வில்லன்களாக வரப்போகிறது ரெக்கிங் க்ரூ. ஸோ அவங்க நிறைய மேஜிக்கால் உருவாக்கப்பட்ட நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வாங் தான் இந்த மாதிரி ஒரு வித்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் வந்து கோவப்பட்டு அந்த அபம்னிஷனாக மாறும்போது கூட பேக்ரவுண்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிச்சோடுறாங்க. ஜெனிஃபர் கூட ஆக்சுவலாக கோவப்படுற மாதிரி தான் தெரியுது, அவங்க கண்ணில் லைட்டாக ஒரு கிரீன் கலர் ஹின்ட் தெரிது. மேபி யாருக்கு தெரியும் இந்த இடத்துல அவங்க ஹல்கா கூட மாறி இருக்கலாம். பட் பின்னாடி இருக்க வாங் வந்து பாருங்கள் ரொம்பவே நார்மலாக இருக்காரு, பயப்படவே இல்லை. எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நிலநடன சல்பி பையன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. சாசர சுப்ரீம் வேற அந்த கெத்து விட்டுறக்கூடாதுல. நைஸ், அந்த ஒரு ஷாட் நல்லா இருந்துச்சு. பட் எப்படி பார்த்தாலும் இப்போ அதுக்கு அபாமினேஷனை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்புறம் எங்கேயுமே நான் அபாமினேஷனை பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி இருந்தும் எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும், மேபி அந்த சாங்ஷியில் போய் சண்டை போட்ட அந்த ஒரு வீடியோவை எடுத்து வைரல் பண்ணிட்டாங்களோ. பட் அபாமினேஷனை டிஃபெண்ட் பண்ணுற அந்த விஷயம் ஷீ ஹல்க்கு பிடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி ஹல்க் கூட சண்டை போட்டிருக்கேங்க, என் கசின் வேற அவங்க கூட சண்டை போடணும்னு டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்க ஹார்டன் ஹாலோவே மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இதனாலேயே மற்றவங்க மத்தியில் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸும் பிரபலமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ இவ வேற மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பச்சை கலரில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷாக்காக தான் இருக்கும். மிக முக்கியம் இந்த ஷாட்டில் பாருங்கள், ஒருத்த வாயை பொழுதுட்டு பார்க்குறாரு. பேக்ரவுண்டில் இருக்க அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், காமிக் புக்கோட ஃப்ரண்ட் பேஜஸ். ஸோ ஒரு மிகப்பெரிய காமிக் புக் ஃபேனாக இருப்பார் போல். ஸோ நான் புக்கில் படித்த அந்த ஹல்க்கு நேரில் வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட ஷாக் ஆகியிருக்கலாம். அபாம் நேஷன் இப்போ திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் தண்டர் போல்ஸ் தான். ஃபேஸ் ஃபைவ் வந்து தண்டர் போல்ஸோட தான் முடிய போகுது, அதனால் இப்போதைக்கு ரெட் ஹல்க்கை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு இந்த அபாம் நேஷனை வச்சு கூட தண்டர் போல்ஸை புஷ் பண்ணலாம். மேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி அந்த தண்டர் போல்ஸ் ப்ராஜெக்டை புஷ் பண்ணுறதுக்காகவே அபாம் நேஷனை வெளில கொண்டு வரவும் ட்ரை பண்ணலாம். பட் அபாமினேஷன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட குட்டி குட்டி சூப்பர் ஹீரோஸ்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ராக் பண்ண பார்க்க முடியும் உங்களால். அப்படியே கிக்காஸில் வர கேரக்டர் மாதிரியே இருக்காப்ல, அயன்மேன் ஸ்டைலில் ரிப்பல்ஸை யூஸ் பண்ணி பறந்துட்டு இருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா யாரோ ரெண்டு பேரும் டிவி ஆட்டியை போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க போல. உன்னை நான் பிடிச்சிட்டான சூப்பர் ஹீரோன்னு சொல்லி அது ஒரு கெத்தை காமிச்சு பறந்து போகிறார் போல. அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் யாரோ அந்த பில்டிங்கோட கண்ணாடி உடச்சிட்டு கீழே விட்றாங்க, பட் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஸோ இது யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் அந்த ஜட்ஜே உருமாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு, மோர் லைக் நம்ம லோக்கியோட அந்த லார்ட் ஆஃப் மிஸ்டிஃப் ஸ்டைலில் உருமாற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த கோர்ட்ரூமை உடச்சிட்டு
ஃபர்ஸ்ட் வருது வேற யாரும் இல்லைங்க டைட்டானியா. இவங்களுக்கும் டாக்டர் டூமுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. ஸோ டாக்டர் டூமோட சீரம் மூலியமாக தான் உங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு டாக்டர் டூமே வகாண்டா ஃபாரவரில் வரப்போறாரு. அதுக்கு முன்னாடி வரப்போகிற சீரீஸ் ஸ்ரீஹல்க்கு ஏதாவது சம்மந்தப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சீரமை பற்றி பேசும்போது இந்த ஷர்ட்டில் வந்து பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஏதோ ஒரு மூணு இன்ஜெக்ஷன் சீரம் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சீரம் எதை பேஸ் பண்ணி இருக்க போதும் நமக்கு தெரியல. மேபி டைட்டானியாவோட அந்த ஆரிஜின் ஸ்டோரியை கூட இருக்கலாம். ஆர் இந்த சின்னதாக லீக்கான ப்ளாட் படி பார்க்கும்போது நம்ம ஷீஹல் கூட அந்த பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதன் மூலியமாகவும் ரெண்டு மூணு சீரம் வந்து செய்ய போகிறாங்களாம் கவர்மெண்ட்டு. மோர்லேக்கு ஒரு சூப்பர் சோசர் சீரம் மாதிரி அதை வந்து புஷ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுவுமே ஒரு தனி ப்ளாட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணுறப்ப தான் இந்த அந்த சீரம் எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களை எதிர்த்து இந்த ஷீஹல்க்குமே பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். பட் ஷீஹல்க்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த டைட்டானியாவை டிஃபிட் பண்ணியிருப்பாங்க போல. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷீஹல்க்குங்கிற டைட்டிலே அந்த கமெண்ட் பண்ணுறவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீஹல்க்குன்னு என் ஃபேன்ஸ் எனக்கு கூப்பிட்றாங்க, நானும் அந்த மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி மேபி ஜெனிஃபர் வால்டர்ஸ் முடிவு கூட பண்ணியிருக்கலாம். பட் நிறைய வித்தியாசமான சூப்பர் ஹீரோஸ் வரப்போகிறாங்க. இந்த ஷாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஆக்சுவலாக அனிமல்ஸ் வெர்சஸ் ஷீஹல்க் வந்து நடக்குது. பட் அந்த அனிமல்ஸ்லாம் பூமியில் இருக்கிறது கிடையாது, கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ரெண்டு மூணு ஒவ்வொரு கூட படுத்துட்டுருக்கு. ஸோ இதை தான் வாங் வந்து வான் பண்ண வந்திருப்பாரோ என்னமோ. அகெயின் அந்த ரெக்கிங் க்ரூ யூஸ் பண்ணுற எல்லா அந்த வெப்பன்ஸும் மேஜிக் வெப்பன்ஸ் தான். மேஜிக் இன்வால்வ் ஆகும்போது நம்ம வாங்குமே இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த ஷாட்டில் ஏதோ ஒரு கவுன்சிலை அட்டன் பண்ணுறாங்க போல. ஸோ ஆப்போசிட்ல ரெண்டு சூப்பர் ஹீரோ இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே அஸ்கார்லேருந்து அதாவது நியூ அஸ்கார்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தாங்க இருக்காங்க. ஒருத்த மாதம் வடிவத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் அந்த அஸ்காரோட அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ மொத்தம் எத்தனை சூப்பர் ஹீரோஸ் இருக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. பட் ஃபுல் காமெடியாக இருக்க போதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸும் இருக்க போகிறதுங்கிறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு அந்த ஷீஹல் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் சொல்லுற வியூஸை மறக்க வைக்கல காம்பட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை தன்னோட ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டா.